ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் கப்ளிங். யூனிவர்சல் கப்ளிங்கில் இதுதான் ஃபோக்கு, இது சென்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பின் காலர், இது வந்து காலர், இது வந்து பின், இது வந்து சாஃப்ட், இது பேரலல் பின், பேரலல் கீ, இது டேப்பர் பின். இந்த டேப்பர் பின் வந்து எதுக்குன்னா இந்த பின்னையும் காலரையும் வந்து சேர்க்கறதுக்காண்டி ஹோல் போட்டு டேப்பர் பின் போடுவோம். இங்கே அது கீ வந்து சாஃப்டையும் ஃபோக்கையும் வந்து சேர்க்கறதுக்காண்டி டேப்பர் பின் பேரலல் கீ ப்ரெசன்ட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோக் வரைவோம். ஃபோக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இந்த ஜாயிண்ட் தான் வரைப்போம். இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா 16, பிரெத் வந்து 57, ஹைட் வந்து 84, 57, 84. ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெச், ஸ்கெச் வியூ, ஃபிஃப்டி செவன் எயிட்டி ஃபோர். எக்ஸ்டூர் 16. ஃபினிஷ்டு. இப்போ வந்து ஹோல் ஃபஸ்ட்டு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் வரைஞ்சிருங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா டயா பார்த்தீங்கன்னா 57 டயா, 57. எக்ஸ்டூட் வந்து 38, 57, 38. ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் வியூ, ஃபிஃப்டி செவன், எக்ஸ்டூட் வந்து 38. இன்னரில் ஒரு ஹோல் வரும். இந்த ஹோலோட டயா பார்த்தீங்கன்னா 30. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் ப்ரெசன்ட் ஆயிரும். இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல கீ போடுறதுக்குரிய ஹோல் தேவை. ஸ்கெட்ச், ஸ்கெட்ச் வியூ, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிடுங்க. இன்னர் டயா ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு சென்டர் லைன், சென்டர் ரெக்டாங்கிள் ப்ரெசன்ட் ஆகிட்டு எயிட், இது 7. ஏன் அப்படின்னா இங்கே கீயோட பிரெத்து வந்து 8, ஹைட் வந்து 7. ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துருங்க. ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துட்டிங்கன்னா ஹோல் வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ டாப் வியூ சூஸ் பண்ணி இந்த ரெண்டு மெட்டீரியலையும் நீங்கள் வரைய போகிறீங்க ஃபோக்குக்கு. ஸ்கெட்ச், ஸ்கெட்ச் வியூ. இப்போ அதை கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 18 தள்ளி ஒரு புள்ளி வைக்கணும். அந்த புள்ளியிலேருந்து ஸ்மால் இன்டர்னல் ஹோல் போடணும். இன்டர்னல் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 16 mm டயா. அவுட்டர்லாம் ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 20, 20 ரேடியஸ்னால் 40. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் வச்சு லைன் போஸ்ட்டு போடுங்க. எயிட்டீனுக்கு ஒரு பாயிண்ட் தேவை. எயிட்டீன் கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிளில் தொடுங்க. சர்க்கிள் தொட்டுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சர்க்கிள் போடுங்க.
அதோட டயா பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள், அதோட டயா பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 20ங்கிறப்ப டயாமீட்டர் 40. ரெஃபரன்ஸ் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ லைன் சூஸ் பண்ணிவிட்டேன், இந்த இதுலேருந்து டேஞ்சன்ட் லைன் வர அளவுக்கு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு போகலையே இங்கே நான் வரும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் டேஞ்சன்ட் லைன், அந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இதுவும் டேஞ்சன்ட் லைன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் சர்க்கிள் சூஸ் பண்ணி இதோட இது 16, அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். இதை டவுன் ஆரோவாக கிளிக் பண்ணிவிட்டேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 84 - 56 / 2. -56 / 2 போட்டிங்கன்னா 14 தான் இது. இது கால்குலேட்டர்லாம் தேவையில்ல, இதுலேயே நீங்கள் போட்டு சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே வரைஞ்ச மாதிரியே அங்கிட்டும் சூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இருக்க தேவையில்ல. மிரருங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சென்டர் பிளேனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ப்ரெசண்ட் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபோக் வந்து முடிஞ்சு, இப்போ அடுத்தது வந்து சென்டர். இதை சேவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. சேவ் பண்ணதுக்கப்புறம் நியூவை கிளிக் பண்ணி சென்டர் போடணும். அதுக்கு ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணி ஸ்கெட்சு சென்டரோட டைமென்ஷன்ஸ் பார்த்துருங்க. அவுட்டர் அவுட்டர் சர்க்கிள் வந்து 32, இன்னர் வந்து 16, ஹைட் வந்து 56. இன்னர் 16, அவுட்டர் 32. எக்ஸ்ட்ரூடு 56. ஓகே கொடுத்துருங்க. சென்ட்ரு பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வியூ கொடுத்து ஸ்கெட்சு கொடுத்து ஸ்கெட்ச் வியூ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட சென்ட்ரல் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இதுலேருந்து ஒரு சர்க்கிள் இன்னர் டயா 16, அவுட்டர் டயா 32. ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ரூடு சென்டர் லைன்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. 56. ஓகே கொடுத்துருங்க. இப்போ திரும்பி வந்து இந்த கிளியரன்ஸை மெட்டீரியலை எடுக்கணும். நீங்கள்
ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் வியூ, சர்க்கிள் சூஸ் பண்ணு. ஓகே, எக்ஸ்ட்ரூட். ரிமூவ் மெட்டீரியல். ஓகே, இதுக்கு ரிமூவ் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கீழேக்கும் பண்ணணும். ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் வியூ, சர்க்கிள், எக்ஸ்ட்ரூட், ரிமூவ் மெட்டீரியல். ஓகே, ஃப்ரெண்டுக்கும் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இப்போ அடுத்தது இதை சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது சாஃப்ட், ஃப்ரண்ட்டு, ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் வியூ, சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30. எக்ஸ்ட்ரூட் வந்து இங்கே கீ போடுறது மட்டுமே 60, 60 × 2 போட்டிருக்காங்க, 120. இப்போ நமக்கு கீ போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் தேவை, அதனால் வந்து நம்ம கீ போடுறதுக்கு அந்த ஹோல் போடுறதுக்காண்டி திரும்பி ஸ்கெட்ச், ஸ்கெட்ச் வியூ, ரெஃபரன்ஸ், பிரெத் வந்து 8, ஹைட் வந்து 7. ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூடு 60, ரிமூவ் மெட்டீரியல். ஓகே கொடுத்துருங்க, இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ சாஃப்ட்டு முடிஞ்சு. அடுத்தது வந்து பேரலல் கீ. ஃப்ரண்ட்டு, ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் வியூ, எயிட்டு, செவனு, எக்ஸ்ட்ரூட் 60. 60 தான் நம்ம கேப் விட்டோம், அதனால் 16 போட்டுருவோம். இதையும் சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பின்னும் காலரும் பண்ணுவோம். ஃபைல், பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 25 டயா, சர்க்கிள் தான். எக்ஸ்ட்ரூட் வந்து 9.
ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 16 டயா 96 16 டயா 96. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஹோல் பண்ணணும்ல டேப்பர் பின் போடுற அளவுக்கு ஸ்கெட்ச் வியூ. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைனை கிளிக் பண்ணி இதை ரெஃபரன்ஸ் வச்சுருங்க. ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மோடு லயன் சூஸ் பண்ணி இங்கேருந்து சம் அமௌண்ட் இது வரைக்கும் வச்சுக்கோங்க. எஸ்கேப் பட்டன் கொடுத்துருவேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 96 - 89. அப்போ 7 இதை நம்ம போட போகிறோம். 96 - 89. இந்த இடத்துல டயா பார்த்தீங்கன்னா 3. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி சர்க்கிள் கொடுத்துருங்க. டயா 3. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு டபுள் சைடு ஓகே கொடுத்துருங்க. ஹோல் வந்துடுச்சு. இப்போ பின் முடிஞ்சு சேவ் பண்ணிடுங்க. இப்போ காலர் காலரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் டயா 16, அவுட்டர் டயா அவங்க 25 கொடுத்துருக்காங்க. இது வந்து 10, எக்ஸ்ட்ரூட் வந்து 10. ஃப்ரண்ட் வியூ ஸ்கெட்சு ஸ்கெட்ச் வியூ அவுட்டர் டயா இன்னர் டயா அவுட்டர் டயா 16 - 25 ஓகே. எக்ஸ்ட்ரூட் 10 ஓகே. இப்போ இங்கே நான் ஒரு ஹோல் வரணும். ஹோல் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் போட்டிருக்காங்க. இப்போ 10 பாதி 5 - 3 இந்த வியூவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு ஸ்கெட்ச் வியூ இப்போ ரெஃபரன்ஸ் லைன் முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் வச்சு சர் லைன் போடுங்க. கரெக்டாக 5 வர மாதிரி 5 டைப் பண்ணிங்க. இப்போ 5 இங்கே நான் ஒரு டாட் வந்துருச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ சர்க்கிளில் கிளிக் பண்ணி த்ரீ ஓகே கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டபுள் ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா ஹோல் வந்துடும். ஓகே கொடுத்தா இந்த ஹோல் ப்ரெசன்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் சேவ் பண்ணிடுங்க. எல்லாமே முடிஞ்சு இது மட்டும்தான் டேப்பர் பென். அது டேப்பராக போடுறதில்ல, நம்ம வந்து சர்க்கிளாகவே தான் போட போகிறோம். சர்க்கிளாக எவ்வளோ என்னன்னு பார்ப்போம். 30 இங்கே வந்து 3 mmல தானே போட்டோம், அந்த 3 mmல தான் போடுறோம்.
3mm ப்ளஸ் இங்கே வந்து 16 வரும், 16 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 25, 25ல் பாதி 16, 16 மைனஸ் 25னா 9 வருது. 9ஐயும் தாண்டி இந்த பின் வந்து நிற்கும். அப்போ 9ஐயும் தாண்டி நிற்கணும்னா 9 ப்ளஸ் 16 போட்டிங்கன்னா 25 வரும். அந்த 25 தான் நம்ம வந்து இந்த இதில் போட போகிறோம். டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் மேலே போடணும். அப்போ வந்து ஒரு 13 வச்சு நம்ம போட போகிறோம். 30 அப்படி இல்லைன்னா 27 அப்படின்னு போட போகிறோம். எக்ஸ்ட்ரூட் வந்து 25க்கு மேல, அப்ப வந்து நம்ம 27 வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிஞ்சு இனிமே அசம்பிள் தான். தம்ப்நெயில் மாற்றிடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து ஓக்கு சென்டர் சூஸ் பண்ணுங்க. இந்த சென்டர் லைனும் சென்டர் லைனும் சூஸ் பண்ணிக்கோங்க. கோ இன்சிடென்ட் கொடுத்துருங்க. இதை எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ திருப்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ திருப்பிடுங்க. திருப்பிட்டேன் இந்த ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கோஇன்சிடென்ட் இப்படி எதுவும் ஆகலைன்னா உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எது லாஸ்ட்டாக செஞ்சீங்களோ அது இருக்கும். ரிமூவ் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுக்கு வரலன்னா கேன்சல் கொடுத்துருங்க. திரும்பி ஃபஸ்ட் வந்து சென்டர், இந்த சென்டர் லைன், இந்த சென்டர் லைன், கோ இன்சிடென்ட். இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் கோ இன்சிடென்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி திரும்பிக்குதுல, இதை திரும்பாமல் வைக்கிறதுக்கு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடுங்க. சென்டர் கோ இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் தானே திரும்பிக்குது. இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஆஃப்செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆங்கிள் ஆஃப்செட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் 90 டிகிரி, 90 டிகிரியில் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இதையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ அது சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபோக்கு இங்கிட்டு வரணும். சென்டர் லைன் சென்டர் லைன் கோ இன்சிடென்ட்ஸ் இங்கனே இதை கொடுத்தீங்கன்னா தான் இப்படி மாறும். அப்புறம் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்
கோஇன்சிடென்ட். ஓகே கொடுக்குறேன். இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போ சாஃப்ட், இந்த ரெண்டு பக்கமும் சாஃப்ட் வாங்கினோம். சாஃப்ட் வைக்கிறதுக்கு சாஃப்ட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கம்மியாகும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் முடிக்கலாம். இப்போ சென்டர் லைன் இதோட சென்டர் லைன் கோஇன்சிடென்ஸ் தள்ளி வச்சுருங்க. இந்த மெட்டீரியல் இந்த சைடும் இந்த சைடும் கோஇன்சிடென்ஸ். ஒன் எயிட்டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆஃப்செட்லேயே நான் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் கோஇன்சிடென்ஸ்லேயே வச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நீங்கள் ஆஃப்செட்டில் வச்சு 180 வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து சென்ட்ரல் பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோஇன்சிடென்ஸ். அவ்வளோதான். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த பக்கமும். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னு போட்டுருவோம். இந்த சென்டர் லைன் இந்த சென்டர் லைன் கோஇன்சிடென்ஸ். இந்த இது கோஇன்சிடென்ஸ் ஃபினிஷ்ட். காலர் இந்த அந்த ரெண்டு சென்டர் லைனையும் வச்சுட்டு இந்த ஹோலுக்கும் உள்ள சென்டர் லைனையும் வச்சிங்கன்னா முடிஞ்சு. ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட். இதே மாதிரியே தான் இங்கிட்டும் போடணும். நான் ஒன்று மட்டும் போட்டு தரேன், ஒன்று மட்டும் போட்டுறேன். நீங்கள் இன்னொன்று வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த பின்னுக்கும் அதே மாதிரி தான் சென்டர் லைன். இது வந்து அந்த 3mm வச்சோம்ல அந்த பின்னு சென்டர் லைன் சென்டர் லைன் கோஇன்சிடென்ஸ். இந்த இந்த பின்னை வந்து பார்ஷியலி கன்ஸ்ட்ரெயினாக தான் மாற்ற முடியும். நம்ம வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக வைக்க முடியாது. அதனால் ரெண்டு பக்கமும் தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இது முடிஞ்சு. இப்போ இந்த டயக்ராம் வந்து எப்படி வந்து பார்ட் டயக்ராமாக பண்ணுறது, எப்படி வந்து இது எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, எப்படி வந்து ட்ராயிங் பண்ணுறது, எப்படி அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன்.
அதை பார்த்து நீங்கள் அதை ப்ரொடியூஸ் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து புதுசாக செய்கிறது கலர், இதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அப்பியரன்ஸ்னு இங்கே நான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு வேறு மோர் அப்பியரன்ஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சாஃப்ட்டுக்கு ரெட்டு இங்கே ஓகேன்னு இருக்கும், ஓகே மட்டும் கொடுங்க, ரெட் ஆயிடுச்சு. அடுத்தது க்ரீனு, ஃப்ளாஞ்சுக்கு க்ரீனு, ஃபோக்கு ஃபோக்கு க்ரீனு கொடுத்தீங்கன்னா க்ரீன் ஆயிடுச்சு. அடுத்தது எல்லோ, எனக்கு வந்து போல்ட்டுக்கு வந்து எல்லோ கொடுத்துட்டு ஓகே. அதே மாதிரி ப்ரௌன் வச்சுக்கோங்க, இதுக்கு ப்ரௌன் ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்க அந்த அதுக்கு வந்து கலர் ஓகே கொடுத்தீங்கன்னா அதை வச்சுட்டு இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ஒரு இதை கண்டுபிடிக்கலாம். என்னென்னா நம்ம கீ போடல, அதை மிஸ் பண்ணியிருக்கோம்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ கீ கீயை சூஸ் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ஸ் கோஇன்சிடென்ஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த கீக்கும் ஒரு கலர் கொடுத்துருங்க, ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகேன்றப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் மாதிரியும். இப்போ சென்டர், சென்டருக்கு வந்து ஓகே, இப்போ ஒரு பார்ட் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டேன். பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு போட்ட டயக்ராம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டயக்ராமையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் படிச்சிங்கன்னா நான் அந்த டயக்ராமை போட்டு உங்களுக்கு வீடியோவை அனுப்பிச்சி விடுவேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நான் அதை தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறதுலேருந்து எனக்கு சப்போர்ட்டும் கிடைச்ச மாதிரி நான் நினச்சிக்குவேன். ஓகே கைஸ், பாய்.